அருமையானவர்களே, உங்களை நான் கொஞ்சம் பயிற்சி கொடுக்கிறேன். போன மாதத்திலே 600 IAS IPSக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மாணவர்களை RSS 5 நட்சத்திர ஹோட்டலிலே 15 நாட்கள் வைத்து நல்ல சாப்பாடு போட்டு அவர்கள் வைவாவோஸ் என்று வாய்மொழியான அந்த டெஸ்டுக்கு போகும் எனதாக உங்களை நாங்கள் பயிற்சிப்பிக்கிறோம் என்று சொல்லி அவளை வைத்திருந்தார்கள். 10 நாட்கள் கற்றுக் கொடுத்தது வெறும் ஹிந்துவத்தா. Do you know that? 600 IAS candidates. இவர்கள் எல்லாம் IASக்கு போனால் கலெக்டர்களாக, சூப்பரண்டன்களாக, ஜெயில் சூப்பரண்டன்களாக, பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளாக முழு இந்தியாவிலும் பரம்பி இருப்பார்கள். அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The church is sleeping. The church doesn't want their children to go IAS, IPS. அப்படியே யாராவது வந்தாலும் உடனே காலை இழுத்து போட்டுரும். ஏன்னா நம்ம சபை எப்படி தெரியுமா, அவங்க காலேஜிலே படிச்சு இன்ஜினியரிங் பாஸ் பண்ண பிள்ளை அம்மா 10 தச்சுதான் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எனக்கு லெக்சரர் பதவி கொடுங்க, நீங்க கேட்கிற பாச நான் தர முடியாது, இப்ப என்கிட்ட காசு இல்லை, எங்க வீடு குடிசை வீடு. செக்ரட்டரி கேட்டாரு, லே செக்ரட்டரி கேட்டாரு, 3 லட்சம் எனக்கு, 5 லட்சம் பிஷப்புக்கு. Listen, I had a letter from that girl. அந்த கடிதத்தை நான் வாசித்திருக்கிறேன். 5 லட்சம் பிஷப்புக்கு, 3 லட்சம் லே செக்ரட்டரி கொடுத்தா உனக்கு சீட்டு கிடைக்கும். அந்த பிள்ளை அழுதுட்டு சொன்னா, எங்க அம்மா பாத்திரம் தேய்ச்சி கை தேஞ்சு போச்சு, குளிர்ல பாத்திரம் கழுவி அவருக்கு முடியாம போச்சு, எங்க அம்மா சாக போற மாதிரி இருக்காங்க, எனக்கு அப்பா இல்ல, எப்படியோ பி படிச்சுட்டேன், ஒரு லெக்சரர் போஸ்ட் காலியா இருக்குல்ல, எனக்கு தாங்க, பணம் இருந்தா வாடி இல்ல போடி. அவ என்ன சொன்னா தெரியுமா, ஐயா எனக்கு நீங்க 5000 சம்பளம் கொடுத்தாலும் 3000 பிடிச்சீங்க, 2000 எனக்கு கொடுங்க, 3000 நீங்க மாசம் மாசம் அடிச்சு எத்தனை மாசம் எவ்வளவு காய்வீங்களோ அவ்வளவு கட்டுற காய்தான். அடுத்த எலெக்ஷன்ல நான் ஜெயிப்பனா இல்லையான்னு தெரியாது, பிஷப்பர் ரிட்டையர் ஆக போறாரு, ஓம் போன யாருக்கு வேணும். This is the Christian church condition. அவன் 600 பேருக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டு வச்சு அங்க ட்ரைனிங் கொடுத்து முன்னதாகவே ஆங்காங்கே தனக்கு ஆட்களை நியமித்துக் கொண்டிருக்கிறான். சபை இன்றைக்கு தன்னுடைய மக்களுடைய காலையை தரித்துக் கொண்டிருக்கிறது.